ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் கிரிக்கெட் வரலாற்றில் சர்வதேச போட்டிகளில் ஒரே ஓவரில் 6 பவுண்டரிகளை அடித்திருக்கக்கூடிய டாப் 5 பேட்ஸ்மேன்கள் யார் யார், அவங்களுடைய பேர் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதில் 5வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அணியின் முன்னாள் வீரர் இவங்க பார்த்தீங்கன்னா சந்தீப் பட்டில். இவங்க 1982 ஆண்டு இந்த ஒரு சாதனையை வந்து செஞ்சுருக்காங்க. இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 425 ரன்களை எடுத்திருந்தாங்க. இந்திய அணி தன்னுடைய முதல் இன்னிங்ஸில் 136 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி கொண்டு இருந்தாங்க. அப்போது சந்தீப் பட்டில் அவர்கள் பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவங்க மொத்தம் 18 பவுண்டரி மற்றும் 2 சிக்ஸர்களோடு 129 ரன்களை வந்து குவிச்சு இந்திய அணிக்கு ஒரு நல்ல அடித்தளம் அமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இதில் அவங்க பார்த்தீங்கன்னா பாப் வில்லிஸ் அப்படின்ற இங்கிலாந்து அணியின் ஒரு வேகப்பந்து வீச்சாளர் ஒருவருடைய ஒரே ஓவரில் 6 பவுண்டரிகளை வந்து அடித்தாங்க. இவங்க தான் சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக ஒரே ஓவரில் 6 பவுண்டரிகளை அடித்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்த இந்த பட்டியலில் 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில். வெஸ்ட் இண்டீஸ் அணியின் அதிரடி வீரரான கிறிஸ் கெயில் அவர்கள் 2004 ஆண்டு இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்த ஒரு சாதனை செஞ்சுருக்காங்க. முதல்ல நடந்த 3 டெஸ்ட் போட்டிகளிலுமே வெஸ்ட் இண்டீஸ் அணி 0-3 அப்படின்ற நிலைமையில் இங்கிலாந்து அணியிடம் தோல்வியை தழுவியிருந்தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா 4வது போட்டியில் கிறிஸ் கெயில் அவர்கள் அதிரடியான ஆட்டத்தை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போட்டியிலும் வெஸ்ட் இண்டீஸ் அணி 308 ரன்கள் பின்தங்கி இருக்கும்போது களமிறங்கின கிறிஸ் கெயில் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஓவரில் 6 பவுண்டரியில் வந்து அடித்தாங்க. அப்போது இங்கிலாந்து அணியின் பந்து வீச்சாளரான மேத்யூ ஹாகர்ட் அப்படின்ற ஒரு வேகப்பந்து வீச்சாளர் கெயில் அவர்களுக்கு பந்து வீசினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டியலில் 3வது இடத்தில் இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணியின் மிகச்சிறந்த டெஸ்ட் பேட்ஸ்மேனான ராம் நரேஷ் சர்வான் அப்படின்ற ஒரு பேட்ஸ்மேன் வந்து செஞ்சிருக்காங்க. இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே நடந்த ஒரு டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணி மிகவும் வலுவாக பேட்டிங் செய்து கொண்டிருந்தாங்க. 280 ஒரு விக்கெட் இழந்து கொண்டு பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது ராம் நரேஷ் சர்வான் அவர்கள் பேட்டிங் செய்து கொண்டிருந்தாங்க. இந்திய அணி மீடியம் ஃபாஸ்ட் பவுலரான முனாஃப் பட்டேல் அவர்கள் பந்து வீச அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஓவரில் 6 பந்துகளையுமே பவுண்டரிக்கு விரட்டினாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை அணியின் முன்னாள் அதிரடி ஆட்டக்காரரான சனத் ஜெயசூர்யா. இலங்கை அணி இங்கிலாந்துக்கு டெஸ்ட் போட்டிகள் விளையாடுவதற்காக அங்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருந்தாங்க. அப்போது இந்த 2 அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டியில் தான் ஜெயசூர்யா அவர்கள் இந்த ஒரு சாதனை செஞ்சுருக்காங்க. அதுவும் மிகச்சிறந்த அதிவேக பந்து வீச்சாளரான ஜேம்ஸ் ஆண்டர்சன் அவர்களுடைய பந்து வீச்சில் இவங்க ஒரே ஓவரில் 6 பவுண்டரிகளை விளையாசியிருக்காங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை அணியின் மற்றொரு அதிரடி ஆட்டக்காரரான திலகரத்னே தில்சன். அதுவும் இவங்க 2015 ஆண்டு ஒருநாள் போட்டிக்கான உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக இந்த ஒரு சாதனை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இலங்கை அணியோட வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான துவக்க வீரராக தில்சன் அவர்கள் வந்து இருந்தாங்க. 2015 ஆண்டு உலகக்கோப்பையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா மற்றும் ஆஸ்திரேலியா இந்த 2 அணிகளும் வந்து மோதும்போது மிக அதிவேக பந்து வீச்சாளரான மிட்சல் ஜான்சன் அவர்களுடைய ஒரே ஓவரில் தில்சன் அவர்கள் 6 பந்துகளையுமே பவுண்டரிக்கு விளையாசினாங்க. உலகக்கோப்பை தொடரில் ஒரே ஓவரில் 6 பந்துகளை பவுண்டரிக்கு விளையாசின ஒரே பேட்ஸ்மேன் அப்படின்ற பெருமை தற்போது வரைக்கும் தில்சன் அவர்களிடம் கைவசம் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.